பானுமாமிஸ் கிச்சன்லேருந்து பானுமாமி இன்றைக்கி நம்ம வெங்காயப்பொடி பண்ணுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். வெங்காயப்பொடிக்கு தேவையான பொருட்கள் இந்த ஸ்பூனால் எடுத்துருக்கேன். இதால் 2 ஸ்பூன் துவரம் பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 1/2 ஸ்பூன் மிளகு, சுக்கு கொஞ்சம், இந்த கப்பு ஃபுல்லாக தனியா, காரம் தேவைக்கேற்ப காரணம், ஏன்னா மிளகு போடுறதால மிளகா காரம் கம்மியாக போட்டுக்கலாம். அப்புறம் இதையெல்லாம் 1 1/2 ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல், 1 ஸ்பூன் சுண்ட வத்தல், 1 1/2 ஸ்பூன் சுண்ட வத்தல், இந்த கப்பு ஃபுல்லாக வேப்பம்பு, பெருங்காயம், உப்பு தேவைக்கேற்ப. இப்போ இதை எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒன்று ஒன்றா தான் வறுக்கணும். ஏன்னா ஒன்று வந்து இதுவாக இருக்கும், சீக்கிரம் வருந்துடும், ஒரு சிலது சீக்கிரம் வருகாது. இல்பச்சட்டி சூடு கம்மியாக இருக்கிறப்பவே வேப்பம்பூவை ஃபஸ்ட்டு போட்டு வறுத்துக்கணும். வேப்பம்பூ இல்பச்சட்டி ரொம்ப சூடு ஏறிடுச்சுன்னா கருகி போயிடும். ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான, ரொம்ப தின்னான ஒரு பொருள். ஆகியால் இது நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வறுத்தா போகிறோம். வேப்பம்பூ இப்போ கொஞ்சம் நம்ம போட்டதுக்கு இப்போ கலர் மாறி இருக்கு. இதை எடுத்து தனித்தனியாக தான் வறுத்து போடணும்னு சொல்லியிருக்கேன். தனித்தனியாக வறுத்து தட்டில் ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ அடுத்து தனியா வதக்கிக்கலாம். ஏன்னா தனியாவும் வேப்பம்பூக்கு அடுத்து கொஞ்சம் சென்சிட்டிவானது, மெல்லிஸாக இருக்கிறதால அதையும் நம்ம இல்பச்சட்டி சூடு கம்மியாக இருக்கிறப்பவே வறுத்துக்கணும். தனியாவும் பச்சை வாசனை போக வறுத்தாச்சு. இப்போ இதையும் எடுத்து வெடிக்க ஆரம்பிச்சுடுத்து இதையும் எடுத்து தனியாக போட்டுக்கலாம். மிளகு தனியாக வறுத்துக்கணும். இதெல்லாம் நம்ம எண்ணெய் விடாமல் வறுப்போம். இலை இதெல்லாம் எண்ணெய் விடாமல் வறுக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு வெறும் இல்பச்சட்டியில் வறுத்துடலாம். மிளகு வருந்தாச்சு, அதுவும் தட்டில் போட்டோம். அடுத்து சீரகம், இல்பச்சட்டி சூடு இருக்கிறதால நமக்கு இது போட்ட உடனே வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது 1 செகண்ட் வளர்த்தாலே போகும். அடுத்து துவரம் பருப்பு, துவரம் பருப்பும் நல்லா வறுத்தாச்சு, கலர் மாதிரி எடுத்துக்கிட்டீங்களா. இலை இதுவும் துவரம் பருப்பும் வறுத்தது வேணும். இதையும் எடுத்து அடுத்து உளுத்தம் பருப்பு, உளுத்தம் பருப்பும் நல்லா செவந்து வந்துட்டுருக்கு. இன்னும் 1 செகண்டு இருக்கணும். அப்போ தான் நல்லா ரோஸ்டாக இருந்தால் தான் இதுவாக இருக்கும், வாசனை பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போது உளுத்தம் பருப்பும் நல்லா வறுத்தாச்சு, நல்லா செவக்க வறுத்துட்டோம். இப்போ இதையும் மாற்றிட்டு கருவேப்பிலையும் அந்த பச்சை வாசனை போக எண்ணெய் விடாமல் தான் வறுத்துக்கணும். இதையும் அந்த சூட்டு போட்டு பரட்டிடணும். சுக்கு ஒன்றை தவிர பாக்கி எல்லாத்தையுமே வறுத்துடணும். இப்போ இதையும் எடுத்து இதில் போட்டாச்சு. இப்போ இதில் நல்லா 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய், வேறு எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் நல்லெண்ணெயில் சுண்டைக்காய் வத்தலாம் வறுத்தோம்னா நல்ல வாசனையாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஆகியால் நல்லெண்ணெயில் வறுக்கணும். சுண்டைக்காய் வத்தலை நல்லா, ஏன்னா மணத்தக்காளி வத்தலை இதோட போட்டோம்னா இது சீக்கிரம் வறுத்துருவோம், அது வருகாது. ஆகியால் ஃபஸ்ட்டு இதை நம்ம தனியாக வறுத்து எடுத்துக்கணும்.
இப்போ ரொம்பவும் கருக விடாம வறுத்து அடுத்து மணத்தக்காளி வத்தலையும் அதே மாதிரி வறுக்கணும் ரொம்பவும் கருக விடக்கூடாது கருக விட்டோம்னா தீர்ந்த நாத்தம் அடிக்கும் இலை அது கலர் மாறுற அளவுக்கு இருந்தாக்கா போகிறோம் இது கூடவே பெருங்காயம் கட்டியாக இருந்தால் தனியாக எண்ணெயில் பொறிக்கலாம் நான் தூள் போடுறதால இதோடவே சேர்த்து போட்டாக்க மணத்தக்காளி வத்தலோடவே சேர்ந்து ஒட்டின்னு வந்துடும் இலை எந்த ஒரு பொருளும் பச்சையாக போடலைன்னா இதை நம்ம ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் சால்ட்டு கூட வறுத்து போடணும் இல்லைன்னா சால்ட்டில் இருக்கிற ஈரப்பதத்தால் பொடி வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த மிளகாய் வத்தலை போட்டு மணத்தக்காளி வத்தலில் ஒட்டாத பெருங்காயம் கூட இதில் ஒட்டிக்கும் உப்பு வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் இது கம்மியாக இருக்கு இலை இதை வந்து ஒரு சின்ன இல்பச்சட்டி சின்ன குழிக்கரண்டி மாதிரி இருக்கிறதுல தாளிக்கிற கரண்டி இதில் போட்டு லைட்டாக வறுத்துன்ட்டு அதோட சேர்த்து போட்டு சேர்த்து போட்டு எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு பொடி பண்ணலாம் இப்போது சுக்கு இது வந்து நம்ம பொடி பண்ணுறதை சேர்த்து பொடி பண்ணிக்க வேண்டியது தான் இதை வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை சுக்கும் போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா ஆறிடுத்து இது எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டு அரைக்கிறது மிக்சியில் போட்டு அரைக்கிறது ஒன்றாவே போட்டு அரைக்கலாம் அங்கே அது வறுத்து வச்சதெல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கணும் இதை நம்ம ஒரு மாதம் வரைக்கும் கெடாது உப்பை வறுத்து போட்டோம்னா சாதா உப்பு அப்படியே போட்டு பொடி பண்ணினோம்னா அதில் இருக்கிற ஈரத்தன்மையால் பொடி கொஞ்சம் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது கட்டி தட்டிக்கும் இந்த மாதிரி இருந்தால் ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் இதில் நம்ம மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கோம் டெலிவரி ஆனவாளுக்கு பத்தியத்துக்கு போடுறதா இருந்தால் மிளகாய் வத்தல் போடாமல் அதுக்கு பதிலாக இன்னும் ஒரு 10-15 மிளகு சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் மருத்துவ குணமுள்ள அங்காயப்பொடி ஐங்காயப்பொடி தயார்